ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். கெனடிய இசை ரசிகர்களால் மேஸ்ட்ரோ என கொண்டாடப்படுபவர் மோரிஸ் பிராட். இவர் ஹாமில்டனில் செவ்வாய்க்கிழமை பகல் சாலை விபத்தில் சிக்கி காலமானார். பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மறைந்தார். அவரது ரசிகர்கள் இத்தகவல் அறிந்து பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். சாலை விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய செய்திகள். சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி அலுவலகத்தில் 9வது மண்டல குழு தலைவராக மதன்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரது அலுவலகத்தை சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்ற மதன்குமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு, மருத்துவர் எழிலன், எம் கே மோகன் உள்ளிட்டோரும், மாநகராட்சி உறுப்பினர் சிற்றரசு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தனி மனிதரின் அடிப்படை உரிமைகளை அடியோடு மறுத்த நாட்டு மக்களை திறந்தவெளி கைதிகளாக மாற்ற முயலும் குற்றவியல் நடைமுறை அடையாள சட்ட வரைவு 2022 ஒன்றிய அரசு மக்களவையில் நிறைவேற்றியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். உடனடியாக இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கொடுங்கோன்மை சட்ட வரைவு நிறைவேற முடியாதபடி பாஜக அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் திரண்டு வரைவு தீர்மானத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போர் காரணமாக மருத்துவம் பயில சென்ற மாணவர்கள் உக்ரைனிலிருந்து இந்தியா திரும்பினர். அவர்களுக்கு உக்ரைன் அரசு சிறப்பு சலுகை வழங்கியுள்ளது. மருத்துவ கல்வியை முடிப்பதற்கு ஓராண்டு தளர்வினை வழங்கியது உக்ரைன் அரசு. அங்கிருந்து நாடு திரும்பிய இந்திய மருத்துவ மாணவர்கள் கல்வியை தொடர நடவடிக்கை எடுத்து வருகிறது என அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பீட்டர் அல்போன்ஸை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள சிறுபான்மையினர் ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாற்று மதத்தினர் வசிக்கும் இடங்களில் கிறித்தவ நற்செய்திகள் அறிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கோரியதற்காக இந்திய திருச்சபைகளின் மாமன்ற நிறுவன தலைவர் டாக்டர் மைக்கேல் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். திருப்திகரமாக இல்ல. என்ன காரணம்? இல்ல, திருப்திகரமாகவே இல்ல. ஒரு ஆணையர் என்பவர் அந்த ஆணையத்தின் மூலம் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்களை முதலாவது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த 9 மாதத்தில், 10 மாதத்தில்? உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையேயான போர் 1.5 மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உக்ரைன் போரில் ரஷ்ய படை வீரர்கள் பலர் உயிரிழந்தனர். அந்த இடத்தை நிரப்புவதற்காக 60 வயது வரை உள்ள ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை இராணுவத்தில் இணையுமாறு ரஷ்யா கேட்டுக்கொண்டுள்ளது. அதிக அனுபவமற்ற இராணுவ வீரர்கள் பிற பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர்களோடு செல்லும் 60 வயது நிரம்பியவர்கள் ஆயுதம் ஏந்தி போரில் ஈடுபடுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.